சேச்சே, எனக்கு என்னமோ இந்த லாஜ் ஒழுங்கான இடம் மாதிரியே தெரியல. நீ பேசாம என் வீட்லயே வந்து தங்கிக்க. என்ன வேணாம் சார், நான் ஒரு வசதி இல்லாத வாத்தியாரு, இங்கே தங்கிக்கிறேன். போலீஸ்காரங்களோட உறவெல்லாம் எனக்கு வேணாம் சார். பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமா? கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு அப்பனாவும் இருக்கணும். இந்த வேலைக்கு ஒளிமறை வேணும். அந்த பக்கம் வா. லாட்ஜுக்கு யாரும் வந்திருக்காங்க, வாசல்ல ஒரு கார் நிக்குது. வசதியான வந்தா எனக்கு நல்லதுதான். யார பார்த்து நீ இப்படி பயப்படுற? அவனுக்கு என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்குது? இரு நான் போய் பாக்குறேன். என்னடா ஸ்கூல் விட்டு எங்கடா போயிருந்த? பசங்களோட விளையாடிட்டு இருந்தா. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அக்கா, இவர் எங்க ஸ்கூல் வாத்தியா இருக்கா? சார், இவனுக்கு நல்லா படிப்பு சொல்லி தரணும் சார். ஆ சரி. நான் சொல்றேன், நீ வா. ஆமா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போலியா? ஆமா. சரி, நீ போயிட்டு வா, நான் வரல. இது பாரு, நான் படிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். படிப்பு முடிச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைல வந்துட்டா இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா? ப்ளீஸ், சாவி கொடுத்துட்டு போடா. போடா வெளியே. ப்ளீஸ் பாபு, போடா வெளியே. என்ன ஏய் பாப், இவன் ஒரு சாமியாரு. இந்தாமா கண்ணு, இங்க நடக்காது. இவன் சுத்த செய்வோம், நம்ம வேற இடம் பாத்துக்கலாம். வா போலாம். ஆ ஒரு நிமிஷம் இரு பாபு. என்னடா, அவசியமா ஒரு 25 ரூபாய் தேவைப்படுது. என் கையில இருக்க காசு பத்தாது. நாளைக்கு எம்ம வரும், உடனே கொடுத்துறேன். நல்ல ஓட்டலா நாங்க பாத்து போய்க்கிறோம். நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போ, இங்க இந்த இடத்த விட்டு போனா போதும். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த நான் வரட்டுமா? உங்க அக்காவுக்கு என்னடா வேலை? டியூட்டி. டியூட்டியா? என்ன டியூட்டி? நைட் டியூட்டி. நைட் டியூட்டியா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? பயங்கர மழை. நீங்க யாரு? எனக்கு தெரியாதா? என் பேரு ராஜாத்தி. ராஜின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. பாபு தானே உங்க பேரு? எனக்கு தெரியும். காலேஜ்ல என்ன படிச்சுட்டு இருக்கீங்கல்ல? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் உன்னை தினமும் கவனிக்கிறேன். ஆனா நீ என்ன கவனிக்கல? நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? மழை வந்துருச்சு இல்ல, நான் ஒரு ஆள் கூட போனேன். ஹோட்டல்ல இருந்து வந்தேன். என்ன கூட்டிட்டு வந்து டிரைவர் குடிச்சிருந்தா. அவ என்ன கொஞ்சம் தூரத்திலேயே இறக்கி விட்டா. நான் உங்க கேட்டு தாண்டி வந்தேன். சரி, நீ வீட்டுக்கு போ, நான் கதை சொத்தணும். இந்த மழையில நான் எங்க போறது? இங்க நான் தனியா தங்கி இருக்கேன், தெரியுமா உனக்கு? கோவிலி பாபு, நீ தனியா தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓ, அத தெரிஞ்சுகிட்டு தான் நீ இங்க வந்தியா? ஆமா. நான் அப்படிப்பட்ட ஆள்ல, வேற ஆளை பாத்துக்கோ, போ வெளியே. தப்பு தப்பு பாபு, உன்ன நான் அப்படி நினைக்கல. பாபுவை கெடுக்கிறதுக்கு நான் வரல. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இங்க அதுக்கெல்லாம் இடம் இல்ல. இருக்கிற இடம் போதும். முதல்ல நீ வெளியே போன்னு சொல்ற. என்ன அடிச்சு கொண்டாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன்.
என் பாவாடைய மட்டும் பிழையணும். பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போயிடு வெளிய. போக மாட்டேன். பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, ரொம்ப குளிருது. வா. இதான் பாத்ரூம். போய் உன் ஈர துணியெல்லாம் புரிஞ்சுட்டு புலத்திட்டு வா. எவ்வளவு பெரிய வீடு! ஒரு நபர் தனியா இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வீடு வேணுமா?